பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். திமுக கூட்டணி எந்நேரமும் உடையலாம் என்கிற செய்திதான் தமிழக அரசியல் வட்டாரங்களில் இப்போது ஹாட் டாபிக்காக வலம் வந்து கொண்டிருக்கிறது. மதிமுகவை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள், ஐஜேகே என்று பல்வேறு கட்சிகளும் திமுக கூட்டணிக்கு முள்ளுக்கு போடுவது பற்றி தீவிர பரிசீலனையில் இருப்பதாக கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் இப்போது அங்கம் வகிக்கும் மதிமுக ஏற்கனவே அந்த கூட்டணியில் பலமுறை உள்ளே வெளியே ஆட்டம் நடத்தியிருக்கிறது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாத அந்த கட்சி தனது அங்கீகாரத்தை காப்பாற்றிக் கொள்ள வரும் தேர்தலில் 15க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிட விரும்புகிறது. கடந்த வாரம் அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்த போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தங்களது கட்சியின் விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். ஆனால் இதற்கு ஸ்டாலினிடமிருந்து பாசிட்டிவான பதில் எதுவும் கிடைக்கவில்லை. இதனால் வைகோ மிகுந்த அப்செட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது. இது பற்றி மதிமுக தரப்பில் விசாரித்தால், எங்களது நியாயமான கோரிக்கைக்கு திமுகவிடமிருந்து சாதகமான பதில் கிடைக்காததில் வைகோவுக்கு ரொம்பவே வருத்தம். மற்றவர்கள் ஆட்சி அமைக்க ஏடியாக இருக்கும் நாங்கள் எங்கள் கட்சியின் அங்கீகாரத்தையும் காப்பாற்ற வேண்டும் அல்லவா? இதை புரிந்து கொள்ளாமல் எங்களை கருவேப்பிலையாக பயன்படுத்தினால் எப்படி? முன்பும் இதேபோல எங்களின் கோரிக்கைகளை ஏற்காமல் இழுத்தடித்து கடைசி நேரத்தில் திமுக கழுத்தறுத்திருக்கிறது. இந்த கசப்பான அனுபவம் மீண்டும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் என்கின்றனர். சமீபத்தில் இந்திய துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடுவை வைகோ சந்தித்து பேசினார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. மதிமுகவை போலவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அங்கீகாரத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த கட்சி இரட்டை இலக்க எண்களிலேயே இடங்கள் தர வேண்டும் என திமுகவை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஆனால் திமுக தலைமை இதை கொஞ்சமும் காதில் வாங்காதது திருமாவளவன் தரப்பை சூடேற்றியிருக்கிறது. இது பற்றி கருத்து தெரிவித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூத்த நிர்வாகி ஒருவர், நீங்கள் எங்களுக்கு எஜமானராக இருக்க விரும்பலாம், ஆனால் நாங்கள் உங்களுக்கு அடிமைகளாக இருக்க விரும்பவில்லையே. அம்பேத்கரின் இந்த வைர வரிகள் இன்றைய கூட்டணி சூழலுக்கும் மிக பொருத்தமாக உள்ளது. எங்களது நிலைப்பாடும் இதுதான், இதில் சமரசத்திற்கு இடமே இல்லை, இதனால் ஏற்படும் இழப்பு எங்களை விட திமுகவிற்கு அதிகமாக இருக்கும் என்றார் கொதிப்புடன். மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் கேட்கும் இதே மாதிரியான அதிருப்தி குரல்தான் பாரிவேந்தரின் ஐஜேகேவிலும் எதிரொலிக்கிறது. சொந்த சின்னம் வைத்துள்ள காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் போன தேர்தலை விட மிக குறைந்த அளவு இடங்களை ஒதுக்க திமுக முடிவு செய்துள்ளதால் அந்த கட்சிகளும் கொதிப்பில் இருக்கின்றன. அதிகாரப்பூர்வமாக திமுக அறிவிக்கும் வரை காத்திருக்க கூடாது, முன்கூட்டியே முடிவெடுக்க வேண்டும் என்கிற கலக குரல்கள் அந்த கட்சிகளில் வலம் வர தொடங்கிவிட்டன. நடப்பவற்றையெல்லாம் உன்னிப்பாக கவனித்து வரும் அரசியல் பார்வையாளர்கள், போன தேர்தலில் இருந்த திமுக கூட்டணி வரும் தேர்தலில் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை, இப்போதைக்கு இதை மட்டும் உறுதியாக கூற முடியும் என அடித்துச் சொல்கிறார்கள். கழுத கட்டா குட்டி சுவரு. அதே மாதிரிதான் 2 கோடி பேருக்கு நான் வேலை, 20 கோடி பேருக்கு நான் வேலை கொடுக்க போறேன். வருஷத்துக்கு 2 கோடி 2 லட்சம் பேருக்கு வேலை, 2 கோடி பேருக்கு கொடுத்தோம்னா 5 வருஷத்துல 20 கோடி பேருக்கு நான் வேலை கொடுக்க போறேன்.